ஒரு டைரக்டர் வந்து அவருடைய ஒரு கிரியேட்டர் படம் எடுக்கும்போது தான் வந்து க்ரியேட்டிவாக நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும் அவருக்கு மனசில். அதே மாதிரி காஸ்டிங்கும் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சேஞ்சுனா நான் சொல்கிறது புதுசு புதுசாக விஷயங்களை கொண்டு வருவாங்க. அதனால் ஒரு டைரக்டர் வந்து நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலில் வந்து பட்ஜெட்டில் கொண்டு வரன்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா டைரக்டர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். இந்த படத்தினுடைய ரெவன்யூ எவ்வளோ வரும் அதுக்குள்ளே நம்ம வந்து பட்ஜெட்டில் எடுக்கிறோமா இல்லையன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. நாங்கள் வந்து பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொந்தமாக படம் எடுக்கிறதுன்றது வந்து வருஷத்தில் ஒரு படம் தான். மீதியில் நாங்கள் வந்து கோ ப்ரொடக்ஷன் மாதிரி பண்ணிட்டுருக்கோம். அப்படின்னா க்ரியேட்டிவ் டேலண்ட்டோட ஜாயின் பண்ணி நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். அவங்களோட பண்ணும்போது நாங்கள் உட்காந்து டீட்டெயிலாக பட்ஜெட் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதை அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே டீட்டெயில் பண்ணி இந்த பட்ஜெட்டு அதுக்கு ஒரு கண்டிஜென்சின்னு சொல்லுவாங்க. அதாவது அடிஷ்னல் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் போட்டுட்டு அந்த பட்ஜெட்டு கொடுத்துட்டு அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ்கிட்ட அந்த பட்ஜெட்டை கொடுத்துருவோம். சொல்லிவிடுவோம் ஒரு கிளியராக இதுதான் பட்ஜெட்டு, இதுக்குள்ளே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே சேவிங் பண்ண முடிஞ்சதுன்னா, அதாவது அவங்களால சேமிக்க முடிஞ்சதுன்னா அது அவங்களுக்கு பெனிஃபிட்டு, எக்ஸஸ் ஆச்சுன்னா அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அப்படி தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இல்லை தயாரிக்கிற படங்கள் வந்து கண்டிப்பாக பட்ஜெட் முன்னாடியே எங்களுக்கு தெரியும். அது ஃபுல்லாக வாங்கிட்டு தான் நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் இது ஷூட்டிங்கே இப்போ கிளம்புவோம். பட் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற படங்கள் வந்து நாங்கள் அது தயாரிப்பில் இருக்கும்போது நாங்கள் அதை வந்து தலையிடுறதே கிடையாது. அது வந்து படங்கள் அவங்க முடிச்சுட்டு அவங்க வந்து எங்களுக்கு போட்டு காட்டுவாங்க. ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆனதுக்கப்புறம் போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் சில படங்கள் வந்து எடிட்டிங்கில் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரெடியாக இருக்குது பாருங்கள் அப்படின்வாங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் படம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு அது என்ன மேட்ரு இருக்குது, எப்படி ஃபுல் காமெடியாக இருக்கா, ஆடியன்ஸ் கண்டிப்பாக விரும்புவாங்களா அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற படங்களில் வந்து நான் வந்து அதோட ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில் நான் தலையிடுறது கிடையாது. படத்துக்கான செலவு ஒன்றுன்னு ஒன்று இருக்குது, அது பப்ளிசிட்டிக்கான செலவுன்னு ஒன்று இருக்குது. அது ரெண்டும் சேர்த்து நமக்கு லாபம் வருமா, கலெக்ஷன் ஆகுமா, அது அதுக்கு நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் எவ்வளோ தேவைப்படுது, எந்த வீக்கெண்டு அது கூட வேறு எந்த படங்களும் வராமல் இருக்கணும், இது ஹாலிடே வீக்கெண்டில் வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து கணக்கு எடுத்துக்கிட்டு கடைசியில் சினிமா கலைனாலும் கடைசியில் வந்து ஒரு தயாரிப்பாளராக வந்து அது வந்து பணம் திருப்பி அதுலேருந்து ரிட்டர்ன் வரணும், லாபம் பார்க்கணும், அப்போ தான் அது வெற்றி படம். ஸோ அந்த சில விஷயங்கள்லாம் நாங்கள் கணக்கெடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். பேசிக்காக குவாலிட்டிக்கும் படத்தோட பட்ஜெட்டுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. பருத்தீரனுங்கிற படம் வந்து 2,75,00,000 தான் ஃபஸ்ட் காப்பி எடுத்தோம். ஸோ படத்தோட குவாலிட்டிக்கும் இப்போ அது ஒரு 10 இயர்ஸுக்கு ஒரு மைல் ஸ்டோன் ஃபிலிம்மாக அது இருந்திருக்கு. அப்போ ஒரு 2,75,00,000 வந்து நம்மளால் ஒரு பெரிய மைல் ஸ்டோன் ஃபிலிம் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்தது பருத்தீரன். ஸோ அது படத்தோட குவாலிட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சப்ஜெக்ட் எந்தளவுக்கு ஆடியன்ஸுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எந்தளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்குங்கிறது தான் முக்கியம். ஸோ பட்ஜெட் விஷயத்தில் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்தால் படத்தோட குவாலிட்டி போயிடும் அப்படிங்கிறதுல. ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு டிமாண்ட் ஆஃப் பட்ஜெட் இருக்குது. அந்த பட்ஜெட் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி இப்போ ஒரு பெரிய இப்போ சிறுத்தை எடுக்கிறப்ப தெரியும் நம்மளுக்கு இப்போ இது வந்து கண்டிப்பாக ஒரு 1,000,000,000 இல்லாமல் நம்ம எடுக்க முடியாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி தான் சிறுத்தை எடுத்தோம். அதே மாதிரி நம்மளுக்கு நான் மகானில் பண்ணுறப்ப நம்மளுக்கு தெரியும் இது இந்த பட்ஜெட்டில் முடிச்சிடலாங்கிறது தெரியும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் பேஸ்டாக தான் பட்ஜெட் டிசைட் பண்ணப்படுது. வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது, என்ன செலவு பண்ணுறோமோ அது ஸ்க்ரீனில் தெரியணுங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும். எந்த ஒரு தொழிலையுமே வந்து நம்ம வந்து ஏதாவது பிளான் பண்ணும்போது நமக்கு டெஃபினட்டாக வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வேல்யூ போடும்போதே வந்து ஒரு பஃபர் லிமிட் வைப்போம். 10% ஹையர் என்று இருக்கும், 10% லோயர் என்று இருக்கும்ன்ட்டு அந்த மாதிரி பிளானிங் தான். ரெண்டாவது நான் டைரெக்டாக இறங்கி ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகாமல் அதுக்குன்னு ஒரு டீம் வச்சு அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்க அந்த கான்ட்ராக்டை இந்த அமௌண்ட்டுக்குள்ளே ஃபில்ஃபில் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வி புட் அ கான்ட்ராக்ட் டீல். அதுக்கப்புறம் பண்ணுறதால ஒன்றும் ஈஸி ஜாபாக இருக்குது. இல்லை அந்த கதையை கேட்கும்போது இந்த பட்ஜெட் படத்தில் நான் கதையை படிக்கும்போது இந்த படத்தோட பட்ஜெட் என்னென்னு ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்துட்டு ஒரு டைரக்டர் வராரு, எங்கள்கிட்ட கதை சொல்கிறாரு, இந்த படத்தை நான் 2 கோடியில் எடுக்க வேண்டிய படத்தை 2 கோடியில் எடுத்து முடிச்சிடும் அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் பண்ணவும் முடியாது. அந்த கதை என்ன தேவைப்படுதோ அந்த கதைக்கு தேவையான பட்ஜெட்டை நாங்கள் கதை படிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உட்காந்து கதை கேட்டுட்டு எங்களோட மற்ற டீம்ஸ் எல்லாம் உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இதுக்கு எவ்வளோ பண்ணலாம், இதை வந்து எந்த பட்ஜெட்டில் பண்ணால் இந்த படத்தை நம்ம கரெக்டான முறையில் பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணுறோம். தியேட்டரில் வந்துட்டு படங்களை பிளேஸ் பண்ணுறன்றது ஒரு மிகப்பெரிய ஆர்ட். எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறோமோ அதை மாதிரி ஒரு 2 மடங்கு கஷ்டமான வேலை அந்த தெரியல. நாங்கள் வந்து படம் எடுக்கும்போது படத்துக்கு தேவையான அமௌண்ட் வச்சுருந்தோம், ப்ரொமோஷனுக்கு தேவையான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருந்தால் கூட எங்களுக்கு வந்து தேட்டரில் எங்களால் படத்தை தேட்டரில் பிளேஸ் பண்ண முடியல. இனிஷியலில் அடக்கத்தையே வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. முடியலை, உண்மை லிட்டரலாக முடியலை. அப்போ நான் வந்து இப்போ நான் 1.5 கோடி செலவு பண்ணியிருந்தால் கூட அதை 1.5 கோடி செலவு பண்ணி அந்த படம் என்னால் சரியான பிளேஸ்மெண்ட் இல்லாமல் போயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. பட் ஸ்டுடியோக்குன்னு எடுத்து அதை கரெக்டாக பண்ணாங்க. அது
படம் எடுக்கிறது ஒரு 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 சவாலான வேலைனா அதை விட சவாலான வேலை அதை ரிலீஸ் பண்ணுறது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஒரு 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 படத்துக்கு நான் அதிகமாக பிலீவ் பண்ணுறது அந்த டைரக்டர். ஸோ அந்த டைரக்டர் ஒரு ஒரு படத்துக்கு ஒரு கதை ஃபோராக சொல்லி முடிச்சு எனக்கு இந்த ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்டார்னா அந்த மாதிரியான ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் பண்ணுற பிஸ்னஸ் நாலேஜ் இருக்கான்னு அதிகமாக செக் பண்ணுவேன். ஏன்னா அந்த அமௌண்ட்டை என்ன அஃபோர்ட் பண்ண சொல்கிறாருன்னா அதால் அதை திருப்பி எடுக்கக்கூடிய கேப்பபிள் வேஸ் என்னென்னற நாலேஜ் டைரக்டர்ஸ் கிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக புது டைரக்டர்ஸ் கிட்ட படம் நான் படம் பண்ணுறதில் மேஜராக இதை எதிர்பார்ப்பேன். மூணாவது முக்கியமான விஷயம் ப்ரொடக்ஷன் நாலேஜ். ஒரு படம்க்கு ஒரு பட்ஜெட்னு ஒரு சார்ட் கொடுக்குறத விட ஒரு படம் பண்ணுறதா இருக்கிற பட்சத்தில் அந்த படத்தில் எவ்வளவு டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அந்த டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஒரு நாள் பேட்டா எவ்வளவு, அப்படி ஒரு டீட்டெயில்டு நாலேஜ் இருக்கிற ஒரு ஒரு டைரக்டர் கிட்ட தான் ஐ மீன் டெஃபினட்டாக ஒர்க் பண்ணுவேன். இல்லாத பட்சத்தில் அவங்க அது ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தானே இந்த ப்ரொஃபைலை பார்க்க போகிறாங்கன்றதுனால் எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டுருக்கிற நானும் ஏதோ ஒரு இடத்துல க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டேரக்டருக்கும் ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகிறது த்ரூ மேனேஜர்ஸ், த்ரூ வேரியஸ் மேனேஜர்ஸ். ஸோ இதில் வந்து எந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னால ப்ராப்ளம் வருது, எதனால் படங்கள் டிஸ்டர்ப் ஆகுதுன்றதே தெரியாமல் போயிடும். ஸோ அந்த விஷயத்தில் மை ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரொடக்டிவ் நாலேஜ் அதை அதில் செக் பண்ணுவேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு படம் பண்ணுற அந்த ஆஸ்பிரேஷனில் நாட் மோர் தேன் 50 days, எனக்கு 50 days மேலே இருக்கிற எந்த ஸ்கிரிப்டாக இருந்தாலும் நான் கேட்குறதே இல்லை. எனிதிங் லெஸ் தேன் 50 days 100 கால் ஷீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நத்திங் மோர் தேன் அபவ் 50 days.